ஹாய், நம்ம வந்துட்டு இப்போது க்ரௌனு ஃபுல்லாக பல்லுலாம் அடிபட்டு ரொம்ப நாஸ்தியாக போயிடுச்சு. வண்டி சுத்தமும் ஆகலை, அதனால கொண்டு வந்திருக்கேன். இந்த பில்லர் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு. ஒன் சைடு ஃபுல்லாகவே அந்த பல்லு தேஞ்சிடுச்சு. அது சென்டராக வர பில்லர் இது. அதில் இதில் பாருங்கள், கரெக்டாக மார்க் அந்த கையம்பு காட்டுதா, அந்த இடம் ஃபுல்லாக தேஞ்சிச்சு. ஒன் சைடு மட்டும் அந்த மாதிரி ஃபுல்லாக தேஞ்சி வண்டி அந்த லாக்கில் பல்லில் மாட்டும்போது மூவ் ஆகும். அந்த தேஞ்ச இடத்துல மாட்டும்போது மூவ்மெண்ட் இருக்காது, அப்படி சுத்தமாக ஒன்று கரகரம் நின்றோம் வண்டி அங்கே. அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி மாட்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6500 ரூபாய்க்கு மேலே செலவாகிடுச்சு. இப்போ அது ஃபுல் ரெண்டு பல்லுமே புதுசு போட மாட்டோம்ல. இது மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம இடித்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதனால தான் போயிருக்காது. இல்லைன்னா மேக்ஸிமம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. இந்த வண்டி அப்பப்போ பேட்டரி வீக்காக இடித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் பேட்ரியை மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம சின்ன செலவுக்கு பால் மாறிட்டுருப்போம், அது பெருசாக செலவு வச்சுருவோம். பேட்ரி வேலை அதிகமாக இல்லை, வேலை அதிகமாகிட்டு அந்த நம்ம எவ்வளோக்குள்ள இடித்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பல் ஃபுல்லாக அங்குள்ள கிராக்கராகி உள்ளே ஃபுல்லாக தேஞ்சிரும். இப்போ நம்ம தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த வண்டியில் ஒரு பக்கம் ஃபுல்லாக பல் தேஞ்சி மூவ்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. பேட்ரி கையோடு மாற்றிருந்தோம், பேட்டரியும் மாற்றிட்டோம் நம்ம, அது கொஞ்சம் முன்னாடி மாற்றிருந்தோம், இந்த செலவு வந்திருக்காது. அதனால் இடித்து ஸ்டார்ட் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இடித்து ஸ்டார்ட் பண்ணுற வேலை இல்லைனா இது மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரத்தில் போக வாய்ப்பே இல்லை, போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். நம்ம அண்ணன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிட்டார், மாட்டுறதுக்கு ரெடியாக. அவ்வளோதான், அதுக்கு உள்ளே மாட்டிட்டு வண்டி மூவ் பண்ண மூவ் ஆகிடும், பிரச்சனை இல்லை. செலவு தான் ஒரு 6500 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு. ஓகேங்க, பேட்ரி கேஷ்னா பேட்ரி போடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். க்ரௌண்ட் சேஃப்டி.